அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிகுறிகளும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பழக்க வழக்கங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு அதி புத்திசாலி அப்படின்னு பல ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும். அப்படி சந்தோஷம் தரக்கூடிய வீடியோக்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் தான் ஹாப்பி வாசு. அனைவரும் ஹாப்பி வாசுன்ற யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் எல்லோரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையான மியூசிக்கை வந்து லிசன் பண்ணுறாரு, கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு இயற்கையாகவே க்ரியேட்டிவிட்டி, ஓப்பன் மைண்ட், ஆனஸ்ட், இது போல் பல சிறப்பு குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிதில் யாரும் புரிஞ்சிக்க முடியாத மிகவும் கடினமான ஒரு விஷயத்தை கூட எல்லோரும் புரிஞ்சிக்கிற வண்ணம் சொல்லக்கூடிய ஒரு திறமை வந்து பார்த்திங்கன்னா ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பதற்கு மிகவும் விருப்பமாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப ஆர்வமாகவும் லவ் பண்ணியும் ஒரு விஷயத்த படிப்பாங்களாம். தனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களிடம் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை கூட அதிகரிக்க ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஏமாற்றுவது பார்த்திங்கன்னா முட்டாள்தனத்துக்கு ஒரு அடையாளமாகவும் ஒரு பாதுகாப்பின்மையும் தன்னுடைய சுய மரியாதை இழப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவே கருதப்படுது. அதிக புத்திசாலிங்க தான் ஒரு புத்திசாலி அப்படின்னு எப்பவுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்களாம். ஒருத்தருக்கு ஐக்யூ பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு மன அழுத்தம் வர அளவுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த மன அழுத்தம் தான் அவங்களுடைய ஐக்யூ பவருக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய புத்திசாலித்தனம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பெரியவங்களை போல பாரபட்சம் பார்க்கக்கூடிய மனம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பருவத்திலே ஒரு வகுப்பறை ரொம்ப கலகலப்பாகவும் ரொம்ப சத்தமாகவும் இருக்குது அப்படின்னா அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான க்ரியேட்டிவான விஷயங்களை அதிகமாக உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. தான் புத்திசாலி அப்படின்னு எப்பவுமே வெளி சொல்லாதவர்கள் தான் அதி புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லுது. அதி புத்திசாலிக்கிட்ட பிடிவாதமான குணங்கள் இருக்கும், அதே சமயம் தன்னை எளிமையான ஒரு சூழ்நிலை கொண்டு போயிட்டு அதை தன்னிறைவு பெற்றுக்கொள்ளும் பண்பும் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் மறதி இருப்பதும் அதி புத்திசாலிகளின் ஒரு அடையாளமாகவே கருதப்படுது. தூக்கமின்மை பார்த்தீங்கன்னா ஐக்யூ பவர் அதிகமாவதற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுது. அதிக புத்திசாலிங்க அதிகமாக கேள்விகளை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதி புத்திசாலிங்க பார்த்திங்க அப்படின்னா குறைவான நண்பர்கள் வட்டாரமே வச்சுருப்பாங்க. ஆவரேஜாக ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரங்களை விட இவங்களுக்கு குறைவாகவே இருக்கும். அதி புத்திசாலிங்க அதிகமாக சாக்லேட்டை சாப்பிடுவாங்களாம். அதி புத்திசாலிங்க பெரும்பாலும் தனிமையில் அதிகமாக இருக்க விரும்புவாங்க. தனிமையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அதிகமாக ஐடியாக்கள் வரும், நிறைய ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்களை யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திசாலிகள் தன்னை வந்து குறைவாக தான் மதிப்பீடு செய்வாங்களாம். அப்போ தான் மேலும் தன்னை மெருகேற்றிக்கணும், மேலும் தன்னை வளர்த்துக்கணும்னு ஒரு எண்ணம் அதிகரிக்குமா. ஆனால் அறிவில்லாதவங்க தாங்க எப்பவுமே புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்களாம். பெரும்பாலும் அதி புத்திசாலிங்க வந்து ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதி புத்திசாலிங்க கடந்த காலத்தை நடந்த நிகழ்வுகளை நினச்சி நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. தன்னுடைய கடந்த காலத்தை மற்றவங்க பேசவும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதி புத்திசாலிங்க அதிகமாக கவனிப்பாங்களாம், குறைவாக பேசுவாங்களாம். பேசுவதற்கு முன்னாடி அதிகமாக யோசிப்பாங்களாம். அதி புத்திசாலிங்க ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக செய்வாங்க, ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்ய மாட்டாங்க. அதி புத்திசாலிங்க தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக செலுத்துவாங்க. புதிய மொழிகளை கற்றுக்குவாங்க, புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்குவாங்க. அதி புத்திசாலிங்க தன்னைத்தானே ஊக்குவிப்பதில், தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணுறதில் ரொம்பவும் முதன்மையாக இருப்பாங்க. அதி புத்திசாலிங்க பெரும்பாலும் சண்டை போட மாட்டாங்க, வீண் விவாதங்கள் செய்ய மாட்டாங்க. அதி புத்திசாலிங்க நேர்மறையான ஆற்றலை அதிகமாக வச்சிருப்பாங்க. நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களும் பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கிற மாதிரி உள்ள நபர்களாகவே வச்சிருப்பாங்க. அதி புத்திசாலிங்க கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதி புத்திசாலிங்க என்ஜாய், தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. மற்றவர்களின் உணர்வுகளை நன்கு மதிக்கக்கூடிய, அவங்களுடைய ஃபீலிங்கை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் எமோஷனலி பர்சனாகவும் இருக்கக்கூடிய ஒரு தகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலிக்குரிய தகுதி அப்படின்னு சொல்லப்படுது. தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் திறமை கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலிங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன இந்த குணங்கள், இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு அதி புத்திசாலி. நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த
என்ன நிலை அடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சொன்ன இந்த அறிகுறிகளை எத்தனை அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.